கணக்கிட்டு காய் நகர்த்திக்கிட்டா நிச்சயமாக அதில் அவர் சாதிப்பார். என்னை பொறுத்தவரையில் அவருக்கு இருக்கக்கூடிய ரெண்டு டாஸ்க் என்னவென்றால், பாஜகவுக்கு வந்து சீட் கன்வெர்ட் ஆகணும்னா எதிர்ப்பு ஓட்டு சிதறி போகணும். இப்ப எதிர்ப்பு ஓட்டு பெரிய அளவில் திமுக அணி வாந்தி எடுத்த பொருளை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் அவரை சேர்ந்து பாஜக எதிர்ப்பையும் பேசியவர்கள் இன்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை. ஏன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், பாஜக டெல்லி தலைமைக்கு நாங்கள் கூறுவது, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிவதுதான் பாஜகவுக்கு நன்மை பயக்கும், சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு துணை புரியும் நாம கருதுறோம். காரணம், இந்த தேர்தல் 2004 மாதிரியும் 2019 மாதிரியும் இல்லாமல் பாஜகவுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தையும் புத்தொழியை பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக 24 தமிழ் மண்ணில் இருக்கும் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். உங்களால சீட்டே கன்வெர்ட் பண்ணி தர முடியாது சார் எடப்பாடி பழனிசாமி. இதுல வந்து நீங்க கண்டிஷன் வர போட வந்துட்டீங்களா? நோ, அண்ணாமலையை வச்சுட்டு தான் நாங்க பேசணும்னு அண்ணாமலையை வந்து அமித்ஷா எம்போர் பண்ணிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் மோடி பிரதமருங்கிற புள்ளி இல்லைன்னா மோசம் பெறுவங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமிய அஜீரணிக்கிறாரு. அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், ரொம்ப பெரிய அரசியலை பற்றிய அதிரடி கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அவர் வேறு யாரும் அல்ல, அவர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுபா, உங்களோட உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி சுபா. சரி, உங்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு சார், கேட்கலாமா? தாராளமா கேளுங்க மேடம். சார், முதலாவதாக பாஜக தனித்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து தொண்டர்கள் கருத்தா முன்வைக்கப்பட்டது. அப்புறம் வந்து கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. பாஜக தமிழகத்தில் தனித்து நிற்கலாமா, கூட்டணியுடன் போகலாமா, எதற்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி, எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் 2024 தேர்தலில்? அதாவது பாஜக 2004 ஆண்டுல கூட்டணி போனாங்க, ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி. அந்த கூட்டணியில வந்து ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆகல. 2019 ஆண்டுல கூட்டணி போனாங்க, அந்த கூட்டணியில ஒரே ஒரு சீட்டு ரவீந்திரநாத் குமார் சீட் மட்டும்தான் கன்வெர்ட் ஆச்சு. அதுல என்ன பிளஸ்னா, ரவீந்திரநாத் குமார் வந்து அதுல என்ன விஷயத்தை பண்ணினாருன்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து தெளிவா மோடி பிளஸ் அப்படின்னு மோடியை அழைத்து வந்து ஒரு கூட்டம் நடத்தி அந்த தொகுதியில வெற்றி பெற்றார். வெற்றிக்கு அவர் கடுமையா உழைத்தார். பல வகையில அவங்க கோல் மேனேஜ்மெண்ட் பண்ணினாங்க, அதெல்லாம் யதார்த்தமா எல்லாரும் தெரிஞ்ச உண்மைதான். எல்லாத்துக்கும் மேல நான் இந்த தொகுதியில நிக்கிறேன், எனக்கு இங்க மோடி பிளஸ் சொன்னாரு. ஆனா அதே வேளையில எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் மோடி மைனஸ்ன்னு அவங்க இது பண்ணாங்க. மதுரையில எல்லாம் ஒருத்தர் வந்து பிரச்சார வாகனத்துல முஸ்லீம் ஏரியாவுக்கு போகும்போது மோடி படத்தை அவங்க போடல. இந்த மாதிரி அவங்க ஒரு ஆட்டிடியூட அவங்க காட்டுனாங்க. எனிவே 2004 சரி, 19 சரி, ஒண்ணுல வாஷ் அவுட், ஒண்ணுல ஒரு சீட்டு, அதுவும் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் குமார் தான். ஆனா இதே வேளையில 2014 மோடி எதிர்ப்பு வந்து பெரிய அளவுக்கு வந்து அது பல திசைகளிலும் பிரிஞ்ச ஒரு சூழ்நிலையில 2014 40 தொகுதிக்கு 3 தொகுதி வந்தது. ஒண்ணு தர்மபுரி, ஒண்ணு கன்னியாகுமரி, அடுத்தபடியா புதுச்சேரி. 3 தொகுதிகள் வந்து 2014 வெற்றி பெற்ற முடிஞ்சது. ஆனா அணி 2004 ஆண்டு 35% ஓட்டு எடுத்தது, 35% ஓட்டு எடுத்து 0 சீட்டு. அதே வேளையில 2019 30% ஓட்டு எடுத்து 1 சீட்டு. அந்த 1 சீட்லயும் வெற்றி பெறதுக்கு டிடிவி தினகரன், அன்றைய மோடி எதிர்ப்பாளர், அந்த கைது அது இதெல்லாம் நடவடிக்கை இருந்த காலத்துல அவர் ஒரு 12% எதிர்ப்பு ஓட்டை பிரிச்சதும் அந்த ஒரு தொகுதி வெற்றிக்கு வந்து ஒரு கூடுதல் காரணமாட்டு, அது அடிஷனல் ரீசன் ஆட்டு அமைஞ்சது. அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா ஒரு 18% ஓட்டு எடுத்து தமிழ்நாட்டுல 2 சீட்டை பாஜக வெற்றி பெற்றிருக்குது. 35% ஓட்டு எடுத்தும் ஒரு சீட்டு வரல. 30% ஓட்டு எடுத்தும் எதிர்ப்பு ஓட்டு தினகரன் பிரிச்சதுனாலதான் பன்னீர்செல்வத்தோட மகன் மட்டும் ஒரு சீட்டு ஜெயித்தாப்ல. ஆனா 18% ஓட்டு எடுத்து 2 சீட்டு வந்திருக்குதுன்னு சொன்னா, பாஜகவுக்கு வந்து இங்க சீட் கன்வெர்ட் ஆகணும்னா எதிர்ப்பு ஓட்டு சிதறி போகணும். இப்ப எதிர்ப்பு ஓட்டு பெரிய அளவுல திமுக அணி சிதறி வச்சிருக்காங்க. 2004 ஆண்டு திமுக அணி வந்து 55% ஓட்டுக்கு மேலேயே வந்துட்டாங்க. பெரிய அளவுல 57 நினைக்கிறேன், பெரிய அணி 57
100% ஓட்டு வந்துட்டாங்க. பாஜக சிதம்பரம் தொகுதியில எல்லாம் ஏடிஎம்கே ஓட் டிரான்ஸ்பர் பண்ணாம மூணாவது இடத்துக்கு போய் பாஜக டெபாசிட் இழந்தது. தருமபுரியில எல்லாம் 20% ஓட்டு தான் எடுத்தாங்க. அதே மாதிரிதான் 19லயும் தமிழிசை வந்து 22% ஓட்டு தான் எடுத்ததே நம்ம பார்த்தோம். தூத்துக்குடியில நாம என்ன புள்ளியில அதை பாக்குறோம்னா, ஏடிஎம்கே பிளஸ் பாஜக சேரும் போது ஏடிஎம்கேயின் எதிர்ப்பு வாக்குகளும் பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகளும் திமுக அணிக்கு ஒன்றாக சேருது. அதுதான் நம்ம 2019ல நம்ம பார்த்தோம்னா, கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமியின் எதிர்ப்பு வாக்குகளும் திமுக அணிக்கு போய் சேர்ந்துருது. இவரு நம் பாஜகவோட எதிர்ப்பு வாக்குகளும் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மத ரீதியான எதிர்ப்பு வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் ஜாதிய ரீதியான எதிர்ப்பு வாக்குகளும் வந்து திமுக அணிக்கு போய் சேர்ந்ததின் விளைவாக 2014ல் தனித்து சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்த வாக்குகளை கூட 2019ல் இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமை அதிமுக ஆளுங்கட்சி அதிகார பலத்தோட எடுக்க முடியல. இதே நிலைமை தான் பாமகவின் நிலைமையும். 2014ல் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா 2014ல் அவங்க எடுத்த ஓட்ட வர அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இருந்தும் அந்த ஆதரவு வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாம அதை விட குறைவா வாக்கெடுத்து இவர் தோல்வியடைஞ்சார். இதே நிலைமை தான் கன்னியாகுமரியிலும். சோ என் போன்றவர்களோட பார்வை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு கணிசமான பகுதி மோடி எதிர்ப்பு வாக்குகள் தான். அவங்க வந்து மோடி அண்ணாமலை மாநில தலைவர் சொல்வது போல அந்த இடத்துக்கு பிரச்சாரம் வராதிங்க, இந்த இடத்துக்கு பிரச்சாரம் வராதிங்க, நீங்க வந்து அங்க ஓட்டு வராதுன்னு கட்டளையிடுவர்கள் தான் அதிமுகவினர்கள். குறிப்பா செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிஞ்சதுமே 41,000 முஸ்லீம் வாக்குகள் வந்து பாஜக கூட்டணி இருந்ததால் எங்களுக்கு கிடைக்கவில்லைன்னு சொன்னார். அடுத்தபடியா சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்ததுமே சி வி சண்முகம் பாஜகவால் தான் நாங்கள் தோற்றோம் என்ற கருத்தை முன்வைத்தார். தினகரன் நாளிதழில் அது பெரிசாக வந்திருந்தது. இதே கருத்தை பொன்னையன் கூறினார், தம்பித்துறை கூறினார், கே பி முனுசாமி கூறினார், செங்கோட்டையன் கூறிய கருத்தையே இவர் ஜெயக்குமார் கூறினார், கடம்பூர் ராஜு கூறினார், இப்படி பலர். மேலும் எடப்பாடி பழனிசாமியால் செய்தி தொடர்பாளராக அனுப்பப்பட்ட சுரேஷ் கண்ணன், பொங்கலூர் மணிகண்டன் மற்றும் அக்னீஸ்வரன் போன்ற பலரும் வந்து பாஜக இருப்பதனால் கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் எங்களுக்கு வரவில்லை, அதனால் தோல்வியடைந்தும் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள்ங்கிற ஒரு கருத்தை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரே அதை வந்து பரப்பி வந்தார்கள். அப்படி சி பி சண்முகம் அந்த மாதிரி பாஜக மைனஸ் ஒரு கருத்தை சொல்லும் போது ஓபிஎஸ் தான் பாஜக பிளஸ் சொன்னார். அவர் பிளஸ் சொன்ன ஒரு 5 மணி நேரத்தில் இபிஎஸ் இணைந்து கொண்டு பாஜக பிளஸ் கருத்தை வந்து உடனே அறிக்கை விட்டார். அது ஓபிஎஸ்க்காக தான் அந்த அறிக்கை விட்டார். மற்றபடி எடப்பாடி பழனிசாமியின் கருத்தும் பாஜக மைனஸ் என்ற கருத்து தான். இந்த அடிப்படையில் தங்களை சார்ந்தவர்களை வைத்துக் கொண்டு காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் தான் வெற்றி வீரர்கள் என்ற கருத்தை அவர்கள் 19-21 தேர்தல்களை மையமாக வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணினார்கள் என்றால், காங்கிரசுக்கு 20 சீட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போகிறார், அணி மாறுது, எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் அணி ஸ்வீப் ஆகிறது, எடப்பாடி பழனிசாமி விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 சீட்டை கொடுக்க போகிறார், அணி மாறுகிறது, படதமிழகத்தில் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் அணிகள் வந்து வெற்றி பெறப் போகிறது என்று அவர்கள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி தங்கள் பார்வை பேச்சை நகர்வுகளை கூறினார்கள். அந்த வகையில் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவையும் மைனஸ் லேபிலிட்டி எதிர்ப்போட்டுகள் அதிகம் உள்ள கட்சிகள் என்றே வெளிப்படையாக கூறினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இந்த ஈட்டிங் இஸ் நோன் பை என்பது ஆங்கில வார்த்தை, அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை, நான் தமிழில் அதை நான் கூற கடமைப்பட்டுள்ளேன், அது தவறான வார்த்தை அல்ல. அவர்கள் வாந்தி எடுத்த பொருளை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் அவரை சேர்ந்து பாஜக எதிர்ப்பையும் பாமக எதிர்ப்பையும் பேசியவர்கள் இன்று தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நூற்றுக்கு 100 உண்மை. ஏன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் விரும்பிய அணி காங்கிரஸ் அதிமுக அணி, அவர்கள் விரும்பிய அணி விடுதலை சிறுத்தைகள் அணி. அந்த அணி அவர்கள் கிடைக்காத பட்சத்தில் தமிழக அரசியல் களம் அவர்களே புரிந்து கொள்ளாத வகையிலும் அவர்களே அறிந்து கொள்ளாத வகையிலும் பாராளுமன்ற தேர்தல் என்றால் மோடி மோடி எதிர்ப்பு என்ற புள்ளி வந்து இங்கு உருவாகிவிட்டது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மோடிக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்து மோடியா லேடியா என்று கேட்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதை மதிக்கிறேன் அந்த வெற்றியை. ஆனால் மோடி தான் இன்னொரு தரப்பில் எதிரி என்பதையும் திமுக எதிரி அல்ல என்பதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டார். அந்த இடத்தில் பாராளுமன்ற தேர்தலில் திமுக பொருட்டல்ல, மோடி தான் எதிரி என்பதையும் பின்னர் ரன்னரில் பின்னரான ஜெயலலிதா ரன்னராக மோடியை அங்கீகரித்து விட்டார். இதுதான் அந்த இடத்தில் உள்ள ஒரு சூட்சுமம். அடுத்தபடியாக 2019ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் தலைமை குழுந்த 44% வாக்குகளில் 17% திமுக காங்கிரஸ் அணிக்கு போனது. மீதி 13% தினகரன் கமலஹாசன் சீமான், சீமானுக்கு 3.8, கமலஹாசனுக்கு 3.7, தினகரனுக்கு 5.5, 13% போனது. மீதி ஒரு 14% வாக்குகள் தான்
அந்த 44% மூன்றில் ஒரு பங்கை விட சற்று குறைவான வாக்குகளை தான் அதிமுகவால் மோடி தலைமைக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடிந்தது. இந்த இடத்தில் என்ன சூட்சமம் என்னவென்றால், அந்த 14-15% வாக்குகளும் மோடி தலைமையை ஏற்றுக்கொண்ட வாக்குகள். இதுதான் முக்கிய புள்ளி. அந்த 14-15% வாக்குகளும் மோடி தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட வாக்குகள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ராகுல் ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் அணிக்கே ஒரு 17% போயிருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சீமானுக்கும் கமலஹாசனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு 13% போட்டிருக்கிறார்கள். ஆக மூன்றாக பிரிந்த ஜெயலலிதா தலைமையிலான வாக்குகள், திமுக காங்கிரஸ் அணிக்கு ஒரு 17%, பாஜகவுக்கு ஒரு 14-15%, இந்த ரெண்டும் இல்லாமல் ஒரு 13% என்று மூன்றாக பிரிந்தது. இந்த வகையில் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை. இதுதான் நமக்கு நாம் பார்க்க வேண்டிய பார்வை. ஜெயலலிதா தலைமைக்கு உள்ள 44% வாக்குகளில் 14% வாக்குகள் தான் இங்கே கிடைத்திருக்கிறது. அதே வேளையில் சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தலைமை ராகுல் தலைமையை விட 7% வாக்குகள் குறைவாகவே எடுத்திருக்கிறது. குறிப்பா அதிமுக ஒரு 10% வாக்குகள் வந்து NDA மக்களவை வாக்கை விட அதிகம் எடுத்திருக்கிறது. இது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாதது. குஜராத்தில் மோடி தலைமைக்கு 30% மக்கள், எல்லா இடத்திலும் 15-20% ஹெவியா அதிகம். அதனாலதான் மோடி வந்து இந்தியாவில் ஸ்வீப் பண்ண முடிஞ்சது. சுமார் 220 தொகுதிகள்ல வர 50%க்கு மேல மோடிக்கு ஓட்டு அதிகம். ஒரு 7 தொகுதியில 70%க்கு மேல ஓட்டு, ஒரு 40-50 தொகுதியில 60%க்கு மேல ஓட்டு, அது மற்றபடி ஒரு 220 தொகுதி வர 50%க்கு மேல ஓட்டு எடுத்து மோடி ஜெயித்தாருன்னா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் எல்லாம் தோல்வியடைந்த மாநிலங்கள் கூட மக்களவையில் மோடி தலைமை மகத்தான வெற்றி பெற்றது. மோடி லீடர் எபோ பார்ட்டி என்று போடக்கூடிய அளவுக்கு மோடி சாதித்தார். ஆனா தமிழகத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு தான் 10% வாக்குகள் மோடி தலைமைக்கு NDA கிடைச்ச விட அதிகம். நாம் ஒப்புக்கொள்கிறோம், உண்மை என்று ஒப்புக்கொள்கிறோம். நாம் இதில் கேள்வியாக வைப்பது என்னவென்றால், இனிமேல் எடப்பாடி பழனிசாமியும் மோடி பிரதமர் என்ற கூட்டணிக்குள் வந்தார் என்றால் இவர் தலைமைக்கு கூடுதலாக கிடைத்த 10% வாக்குகளும் மோடி தலைமைக்கு கிடைக்குமா? அவர் அதை டிரான்ஸ்பர் பண்ணி கொள்வாரா? அவரை சார்ந்தவர்கள் அதற்கு துணை புரிவார்களா? அவர்களின் மன ஓட்டம் என்ன, என்ன ஓட்டம் என்று என்னவென்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம், அவர்கள் தோல்வி அடைந்ததுமே அவர்கள் பேசியது மெகா கூட்டணி அமைப்போம். அவர்கள் கூறிய மெகா கூட்டணி என்பது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளடக்கிய கூட்டணி. அவர்கள் NDA கூட்டணியை உதறினார்கள். உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு பன்னீர்செல்வம் கூட்டணி இருக்க வேண்டும் என்று நினைத்த போது கூட திட்டமிட்டு பாஜக தனித்தினால் 1% ஓட்டு தான் எடுப்பார்கள் என்று கருதி சேலத்துக்கு கிளம்பி சென்று கூட்டணியை முறித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் மத்திய பாஜகவின் முழு ஆதரவோடு அண்ணாமலை 5% வாக்குகளை எடுத்து பாஜக வந்து மூன்றாவது இடம் என்பதை நிரூபித்தார். நான் கூட தேர்தலுக்கு முன்பே மூன்றாவது இடம் பாஜக தான் வரும் என்பதை அறுதியிட்டு உறுதியாக கூறியிருந்தேன். அதே மாதிரி அண்ணாமலை மூன்றாவது இடத்தில் வந்து அதை சாதித்து காட்டினார். எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 1% ஓட்டுக்கு பொன்ராதாகிருஷ்ணன் கொண்டு போனது மாதிரி அண்ணாமலையும் கொண்டு போயிருவார் அவர் எதிர்பார்த்தார். அப்படி இல்லாமல் 5% ஓட்டுக்கு ஒரு வளர்ச்சியை அண்ணாமலை காட்டியதே எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு அதிர்ச்சி தான். ஆக கடைசியாக இவர் செல்லூர் ராஜு என்ன கூறினார், எங்களுக்கு காங்கிரசும் ஒன்றுதான் பாஜகவும் ஒன்றுதான். செல்லூர் ராஜு என்ன கூறினார், சனாதன எதிர்ப்பு என்று போலியாக பேசக்கூடிய தொல் திருமாவளவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொன்னார். ஆக அவர்களின் மனதில் இருப்பது ராகுல் காந்தி. வேறு வழி இல்லாமல் இப்பொழுது மோடி தலைமை என்ற புள்ளிக்குள் வராமல் போனால் 2வது இடம் மோடி தலைமையில் மோடி பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் இவர்கள் இருக்கக்கூடிய அணி 2வது இடம் வந்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் அவர்கள் வந்து இப்பொழுது மோடியை நோக்கி அண்ணாமலை வருகிறார். 2004 தேர்தல் முடிவு நான் கூறினேன், 2019 கூறினேன், ஆப்பிளையும் ஆரஞ்சையும் ஒப்பிட முடியாது என்பதுதான் என் கருத்து. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறதா? மிக கடுமையான எதிர்ப்பை மக்கள் பதிவு செய்கிறார்கள், நானே கேட்கிறேன். ஆனால் அது மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்குமா? அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். காரணம், ஆளுங்கட்சியின் எதிர்ப்பு இதுவரை மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்கவில்லை. 2009 வெற்றி பெற்ற திமுக அதனோட எதிர்ப்பு வந்து ஆட்சியில் இருக்கும் போது எதிரொலிக்கவில்லை. ஆனால் 2011 சட்டமன்ற தேர்தலில் அது எதிரொலித்து திமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்தது. 1999 மக்களவைத் தேர்தலில் திமுக எதிர்ப்பு எதிரொலிக்கவில்லை. ஆனால் 2001 அது எதிரொலித்து ஜெயலலிதா முதல்வரானால் திமுக கழகம் தோல்வியடைந்தது. 1999 மக்களவை தேர்தலை பார்த்தால் இங்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு என்பது சட்டமன்ற தேர்தலில் தான் எதிரொலிக்குமே தவிர மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்காது என்பது நம் முன்பால் திமுக அரசு சார்பே ரெண்டு உதாரணங்கள் தெளிவாக இருக்கிறது. மக்களவைத் தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. ஆப்பிளையும் ஆரஞ்சையும் ஒப்பிடக்கூடாது என்பது வேறு யாரை விடவும் நமது பிரதமர் மோடி அவர்கள் மிக நன்றாக அறிவார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக நன்றாக அறிவார்கள். சட்டமன்ற தேர்தல் ஆப்பிள் என்றால் உள்துறை, மக்களவைத் தேர்தல்
தேர்தல் ஆறு ரெண்டும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும், ஒன்றோடு ஒன்று ஒப்பிடு வந்து சரியாக இருக்காது. அந்த வகையில் தான் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது மக்களவை தேர்தல் என்பது ராகுல் காந்தி தலைமையிலான திமுக அணிக்கும், இந்த ஊர்ல தான் ராகுல் காந்திக்கு தலைமை, மற்ற எந்த ஊர்லயும் மம்தா பானர்ஜியோ சரத்பவாரோ சந்திரசேகர் ராவோ அகிலேஷ் யாதவோ ராகுல் காந்தி தலைமை ஏத்துக்க மாட்டாங்க. இங்க மட்டும் ஸ்டாலினுக்கு தேவை. குறிப்பா நான் இதை வந்து சத்ராயத்தை போத்திர கவல் பிராமணர்கள் மண்ணு தமிழ் மண்ண சொல்லுவேன். பெரியார் மண்ணு இல்ல, 71ல இருந்து இந்திரா காந்திக்கு மண்ணு, 80ல எம்ஜிஆர் தோக்கடிச்ச இந்திரா காந்திக்கு மண்ணு, 84, 89, 91 எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இந்திரா காந்தி குடும்பத்தோட அந்த மைட்டு கிட்ட சரண்டரே ஆயிட்டாங்க. 2004ல சோனியாவை பிரதமர் சொன்னதே கலைஞரும் ஒரு டாக்டர் ராமதாஸ் தான், அப்பவும் அவங்க வெற்றி பெற்றாங்க. 2019ல ஸ்டாலின் ஒருத்தர் மட்டும்தான் ராகுல் காந்திய பிரதமர் சொல்லி வெற்றி பெற்றாங்க. சோ இந்த மண் வந்து திமுக அவங்களுக்கு முட்டு கொடுக்கும் போது அவங்க மண்ணாட்டே இருந்துட்டு இருக்குங்கிற புள்ளி நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. அதனால நான் இங்க முன்வைக்கக்கூடிய நரேட்டிவ் என்னன்னா, இந்திரா காந்தி குடும்பத்தின் ஆதிக்கத்தை இந்திய அளவுல ஒரு தேச பக்தரான மோடி தான் முறியடிச்சு காட்டினாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் தோத்த இடத்துல, ஜெயலலிதா அம்மையார் தோத்த இடத்துல, இபிஎஸ் ஓபிஎஸ் தோத்த இடத்துல மீண்டும் இபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து களமாடினா 19 விட மோசமான ஒரு நிலைமை வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத அளவுக்கு தான் கட்டு சொத்துக்குள்ள பெருச்சாலையை வச்சு கட்டின மாதிரிதான் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய தமிழ் மகன் உசிலாலும் அவங்க எண்ணம் ஒரு அடிமை. நாம பார்த்தோம் தோற்று போன அந்த புள்ளியில 20 தொகுதிகளுக்கு மேல தாமரை சின்னம் போட்டியிட்டு அந்த களத்தை சந்திக்கணுங்கிறதான் என்பவர்களோட விருப்பம் எண்ணம். ஏன்னா காரணம், எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வமே கன்வெர்ட் பண்ணது ஒரே ஒரு சீட்டு தான். கொங்கு மண்டலத்துல இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டேல ஒரே இல இபிஎஸ் ஒரே இல ஓபிஎஸ் இருந்தும் சீட் கன்வெர்ட் ஆகல. மீண்டும் வந்து ரெண்டு இலையுமே இபிஎஸ் ஆன ஒரு சூழ்நிலை வரும்போது ஓபிஎஸ்க்காக வாக்களித்த அந்த பிரஜாதி வாக்காளர்கள், ஜெயலலிதாவின் விசுவாசி என்று ஓபிஎஸ் ஐ முழுமையாக நம்பி ஓபிஎஸ் மீது அபிமானம் கொண்ட வாக்காளர்கள் வந்து ஓபிஎஸ் இல்லாவிட்டால் பாஜகவுக்கு வருவார்களா அல்லது அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள், இபிஎஸ்க்கு எதிரான ஒரு முடிவையும் அவர்கள் எடுக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதான் நான் பார்க்கிறேன். கடந்த முறை தினகரன் தென் மாவட்டங்களில் அதிக வாக்கெடுத்தார், ஆனால் மேற்கு மாவட்டங்களில் தினகரன் ஆதரவு வாக்குகள் இபிஎஸ்க்கு எதிராக திமுக அணிக்கே போய்விட்டது. இந்த சூழ்நிலை எல்லாம் கருத்தில் கொண்டு என்பவர்களின் வாதம், பாஜக டெல்லி தலைமைக்கு நாங்கள் கூறுவது, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிவதுதான் பாஜகவுக்கு நன்மை பயக்கும், சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு துணை புரியும் நாம கருதுறோம். காரணம், எடப்பாடி பழனிசாமி 62 எம்எல்ஏ கூட்டணி அமைத்தாலும் இவர்கள் ஓட்டு வருமா என்பது கேள்விக்குறி. இவர்கள் இன்னைக்கு பேசாமல் இருப்பதும் குழப்பத்தில் என்ன சொல்வது என்று தெரியாமல் இருப்பதும் காரணம் என்னவென்றால், மோடி பிரதமர் என்ற அணிக்குள் வராவிட்டால் நாம் பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் நாம் மிகவும் மோசமான ஒரு தோல்வியை மக்களவை தேர்தலில் அடைய நேரிடும். அது 2026 நமக்கு கேள்விக்குறியாக்கிவிடும் என்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதனால் தான் 3 25 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடுவோம் என்று அண்ணாமலை கூறிய பிறகு கூட பிரே ஃபேஸ் காட்ட முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் அது பற்றி பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படியோ எங்கள் டீமோட நரேட்டிவ், மக்களவை தேர்தல் என்றால் மோடி ஆண்டி மோடி தான் தமிழகத்தில் என்பதை ஜெயலலிதா அம்மையார் உருவாக்கி கொடுத்ததை ஸ்டாலின் இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் எதிர்க்காமல் ரெண்டு பேருக்கும் தனக்கு இணையான தலைவர்களை என்று அவரும் மோடியை எதிர்த்ததின் கோ பேக் மோடி இதெல்லாம் விட்டதின் விளைவு ப்ரோ மோடியும் இங்கு டெவலப் ஆகி இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையும் ஒரு மாநில தலைவராக, பொன்னார் தமிழிசை இவர்களை விட எஃபெக்டிவான ஒரு தலைவராக அண்ணாமலையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சோ இந்த சூழ்நிலையில் மோடி பிரதமர் என்ற புள்ளிக்குள் வராவிட்டால் நாம் அரசியல் அரங்கத்தில் மிகவும் மோசமான பெர்சன்டேஜ் ஆஃப் போட்ஸுக்கு போய்விடுவோம், இஷ்யூ இல்லாமல் மாட்டி விடுவோம் என்று கருதுகிறார். இதனால்தான் அவர்கள் வந்து பாஜகவை நோக்கி நகர்கிறார்கள். இந்த வகையில் பாஜகவுக்கு இருப்பது 2 ஆப்ஷன், ஒன்னு எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி போவது, இன்னொன்னு பன்னீர்செல்வம் தினகரனுடன் கூட்டணி போவது. இந்த சூழ்நிலையில் 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக 2004-2019 தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக குறிப்பாக மோடி தலைமை இங்கு உருவாகி இருக்கக்கூடிய தன்மையில் இதை பயன்படுத்தி கார்டு பார்க்கிங்க அண்ணாமலை பண்ண வேண்டும் என்பதுதான் என்பவர்களோட விருப்பம். அந்த வகையில இவர் எடப்பாடி பழனிசாமியை மேஜர் பார்ட்னராக வைத்து களமாடுவது என்பது 80 எம்ஜிஆர் மேஜர் பார்ட்னராக வச்சு களமாடியது போல், 2004 ஜெயலலிதா அம்மையாரை மேஜர் பார்ட்னராக வச்சு களமாடியது போல், 2019 மீண்டும் எடப்பாடி முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களையும் மேஜர் பார்ட்னராக வச்சு களமாடியது போல் ரிசல்ட் தான் வரும். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வர வேண்டும் என்றால் மோடி அவர்களை மேஜர் பார்ட்னராக, மோடி பிரைம் மினிஸ்டர்ஷிப் என்பதை மேஜர் பார்ட்னராக வைத்து 20 சீட்டுக்கு மேல் தாமரை போட்டியிட வேண்டும் என்பதுதான் என்போன்றவர்கள் விருப்பம். அண்ணாமலை போன்றவர்கள் அண்ணாமலை தலைமையும் ஒரு வேல்யூவேஷனுக்காக மோடிக்காக மிக தெளிவாக அவர் இந்த களத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் அரசியலில் புதியவர் என்றாலும் கூட அவருடைய நகர்வுகள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது.
ஏற்கனவே வளமையான அரசியல்வாதியான தமிழிசை பொன்னாரை விட அவர் மிக சிறப்பாக தன்னோட நகர்களை செய்கிறார். தன்னுடைய பதவி காலத்தில் பாஜகவின் சதவீதத்தை உயர்த்தி காட்ட வேண்டும், 3.6 என்பதை ஒரு 8% உயர்த்த வேண்டும் என்று அவர் கணக்கிட்டு காய் நகர்த்துகிறார். நிச்சயமாக அதில் அவர் சாதிப்பார். என்னை பொறுத்தவரையில் அவருக்கு இருக்கக்கூடிய ரெண்டு டாஸ்க் என்னவென்றால் பாஜகவின் வாக்கு வங்கியை 8% மேல் உயர்த்த வேண்டும், பாஜகவுக்கு சீட் கன்வர்டபிலிட்டியை கொண்டு வர வேண்டும். இந்த ரெண்டுக்குமே சாத்தியக்கூறு என்று நான் நினைப்பது 20 தொகுதிகளுக்கு மேல் மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்ற அணி தாமரையில் நிற்பதுதான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பாக நான் வைக்கிறேன். கடந்த காலத்தை கருத்தில் கொண்டு 2004 கருத்தில் கொண்டு மோடிக்கு இருக்கின்ற மிகப்பெரிய எதிர்ப்பையும் கருத்தில் கொண்டு அதே வேளையில் அந்த மிகப்பெரிய எதிர்ப்பின் பின்விளைவாக நியூட்டன் விதிப்படி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்ற மாதிரி ஒரு சரியான ஆதரவு வளைவு மோடிக்கு இங்கு பிரதமர் மோடி என்ற அடிப்படையில் மோடிக்கு பர்சனாலிட்டிக்கு இங்கு உருவாகிவிட்ட சூழ்நிலையில் அதை திறம்பட பயன்படுத்தி இந்த அரசியல் களத்தில் பாஜகவை இங்கு தன்னுடைய வீகத்தின் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு அண்ணாமலை திறம்பட செயல்படுவார் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக 25 இடங்களுக்கு மேல் பாஜக நிற்கும் என்று பி எல் சந்தோஷ் அவர்களை முன்வைத்து அவர் பேசியிருக்க பேச்சுக்கு இதுவரை அதிமுக தரப்பில் பதில் இல்லை என்றால் மோடி பிரதமர் என்ற புள்ளியை விட்டு நாம் விலகிவிட்டோம் என்றால் நமக்கு பேரிடியாக அது அமையும் என்று அச்சப்படுகிறார்கள். மற்றபடி அவர்களை ரெய்டுக்கு சிபிஐக்கு இதுக்கெல்லாம் அவங்க அச்சப்படுவாங்களா என்னைக்கும் சொன்னது கிடையாது. இனிமேலும் நான் சொல்ல போறதில்லை. குறிப்பா நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக அந்த மாதிரி சன் தொலைக்காட்சி வார்த்தை சொல்லும்போது அப்படியெல்லாம் அவர் எடப்பாடி அச்சப்பட மாட்டார்கள் தான் சொன்னேன். இப்பவும் எடப்பாடி பழனிசாமி அச்சப்படுறது காரணம் மோடி பிரதமர் என்ற புள்ளிக்கு இங்கு ஒரு வாக்கு வங்கி உருவாகிவிட்டது. அதை விட்டு விலகி பிரதமர் வேட்பாளர் இல்லாவிட்டால் மிகவும் மோசமாக போக நேரிடும் என்று எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். ஆனால் தனிச்சு போக வேண்டும் என்ற எண்ணத்தை சி வி சண்முகம், ஜெயக்குமார், கடம்பூர் ராஜி, செல்லூர் ராஜி போன்ற பலரும் அவருக்கு கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பாஜக தன்னுடைய ட்ரம்ப் கார்டு மோடி பிரதமர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி 24 மோடி தான் வரப்போகிறார். இதை பயன்படுத்தி திறம்பட அவங்க பார்கெயின் பண்ணி அதுல சாதிப்பாங்கன்னு நான் கருதுறேன். குறிப்பா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டையும் அண்ணாமலை ஜாஸ்தி கொண்டு வந்துருவாரு. மோடி எதிர்ப்பு பல முனைகளில் சிதறுவது மோடிக்கு சீட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் நான் கருதுறேன். குறிப்பா திமுக காங்கிரசுக்கு ஒருமுகமாட்டும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முகமாட்டும், நாம் தமிழர் சீமானுக்கு ஒரு முகமாட்டும், 3 முகமாக மோடி எதிர்ப்பு சிதறினா மோடிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணும். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல சீட் கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, ராமநாதபுரம் போன்ற பல தொகுதிகளில் சீட் கன்வெர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 தொகுதியில பைட் கொடுத்து 4-5 தொகுதியாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்குது. அதே வேளையில கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் இருந்தாலும் அவருக்கும் ஜாதிய ரீதியான எதிர்ப்பு இருக்குது. அந்த ஜாதிய ரீதியான எதிர்ப்பை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு தான் பாஜக மத ரீதியான சக்தியோட சேர்ந்து அதை டைல்யூட் பண்ண நினைக்கிறாரு. ஜாதிய தாக்கம் மதத்தை டைல்யூட் பண்ணும், மத தாக்கம் ஜாதியை டைல்யூட் பண்ணும். அந்த வகையில பாஜக இருந்தால்தான் தனக்கு இருக்கக்கூடிய ஜாதிய முரண்பாடை நீர்த்து போக செய்ய முடியும்னு கே பி முனிசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் உறுதியா நம்புகிறார்கள். இதை தமிழக ஊடகத்தில் யாரும் இந்த மத ஜாதிய முரண்பாட்டை பற்றி பேச மாட்டாங்க. மோடிக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் எதிர்ப்புங்கிறதெல்லாம் தமிழக ஊடகங்கள் வந்து ஒருதலை பட்சமாக பேசுவாங்க. சோ இந்த அனைத்து அம்சங்களையும் அண்ணாமலை தெளிவாக உள்வாங்கி இருக்கிறார். அண்ணாமலை சாதிப்பார் என்று கருதுகிறேன். அண்ணாமலை மோடிக்கு ஒரு வேல்யூடிஷனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாக அதிக சதவீத வாக்குகளையும் குறிப்பிடத்தக்க இடங்களையும் முன்னை விட அதிகரித்து தமிழ் மண்ணில் காட்டுவார் என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக அகாலிடலம் பாஜக கூட்டணி மாதிரி, சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணி மாதிரி நாம அதிமுக எடப்பாடி பழனிசாமியை கருதக்கூடாது. அவர் காங்கிரஸ் கூட்டணிக்கு முயற்சித்து 15% மேல் உங்களுக்கு செல்வாக்கு இல்லை என்று அவர்கள் வேண்டாம் என்று சொன்ன சூழ்நிலையில் மோடி பிரதமர் என்ற புள்ளிக்கு இவர் வருகிறார். ஆக இந்த இஷ்யூ பேஸ்டா அனைத்து பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு அண்ணாமலை நல்ல முடிவெடுப்பார். அண்ணாமலையின் முடிவுக்கு டெல்லி பாஜக முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பார் என்று உறுதியாக நம்புகிறேன். மேலும் பாஜகவின் சிம்மதரேசரான ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களும் இந்த நிலைமையை, துக்ளக் ஆசிரியர் போன்றவர்களும் இந்த நிலைமையை சரியாக புரிந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே இந்த தேர்தல் 2004 மாதிரியும் 2019 மாதிரியும் இல்லாமல் பாஜகவிற்கு ஒரு புதிய வெளிச்சத்தையும் புத்தொழியையும் பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக 24 தமிழ் மண்ணில் இருக்கும் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். அகில இந்திய அளவில் மோடி வெற்றி பெறுவார், 14-19 விட அதிக பெர்சன்டேஜும் அதிக சீட்டும் வருங்களை எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதுல உறுதியாக இருக்கிறேன். தமிழ் மண்ணிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அண்ணாமலை காட்டுவார் என்று நம்புகிறேன். சார், இவ்வளவு நேரம் அழகா இந்த 2024 தேர்தல் எப்படிப்பட்ட பாதையை நோக்கி பயணிக்கின்றது, எந்த மாதிரி எல்லாம் நமக்கு தமிழகத்துல வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த தொகுதியிலும் அவசியம்னு சொன்னீங்க. ஒரே ஒரு க்வெஸ்சன் இன்னொன்று இருக்கு சார் எங்க கிட்ட. அதாவது இப்போ 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட தமிழக பாஜக தலைவராக பயணித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். ஒரு சட்டப்பேரவை தேர்தல் பார்த்திருக்காரு, சட்டமன்ற தேர்தல் பார்த்திருக்காரு, ஒரு உள்ளாட்சி தேர்தல் பார்த்திருக்காரு, கர்நாடக மாநிலத்துல தேர்தல இணை பொறுப்பாளரா பணியாற்றி இருக்காரு. இப்ப அடுத்த அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்கிறார் 2024. என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் அவர் ஹேண்டில் பண்றாரு, அதை வந்து கரெக்டா
ஹேண்டில் பண்றாரா? ஹவ் இஸ் ஹேண்டிலிங் தி பொலிட்டிக்கல் பிரஷர்ஸ்? நேஷனல் பார்ட்டில பவர்ஃபுல் பிரசிடண்டா இருக்கிறார், அது அவர் ஸ்ட்ராங் ஆட்டே சொல்லிட்டாரு. எடப்பாடிக்கு தான் சொல்றாரு, நீங்க 40 வருஷம் அதெல்லாம் வேலைக்கு அது முடிஞ்சா மாத்தி பாருங்கன்னு எடப்பாடிக்கு தான் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, டெல்லி தலைமையும் நாங்க டெல்லி கூட தான் பேசணும்னு சொல்லும் போது உங்களால சீட்டே கன்வெர்ட் பண்ணி தர முடியாது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. இதுல வந்து நீங்க கண்டிஷன் வர போட வந்துட்டீங்களா? நோ, அண்ணாமலையை வச்சுட்டு தான் நாங்க பேசுவோம்னு அண்ணாமலையை வந்து அமித்ஷா எம்போர் பண்ணிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் மோடி பிரதமர்ங்கிற புள்ளி இல்லன்னா மோசம் போயிருவோங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமிய அஜீரணிக்கிறார். இதுதான் உண்மை. ஆக இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததே, அவர் வேல்யூ அடிஷனா வந்ததே அவருடைய ஸ்மார்ட் மூவ்ஸ் தான் காரணம். நிச்சயமாக வந்து இந்த நகர்வுகள் இந்த அரசியல் சூழ்நிலைகளை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை செயல்படுறாரு. என்ன பொறுத்தவரை அண்ணாமலை மேல எனக்கு ஒரு சூழ்நிலை அது அவராலையும் அதை தவிர்க்க முடியல. ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நின்றுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அவரை சந்திச்சு நிக்கிறதுனால உள்ள பாஜகவின் நன்மைகள், மற்ற இடங்கள்ல அமித்ஷா வந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கணும்னு விருப்பப்படக்கூடிய அமித்ஷாவோட நோக்கங்கள் எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட விளக்குனேன். அவரும் என்னோட பிரசன்டேஷன் இட் வாஸ் வெரி குட் லிசனர் கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தான் அவருக்கு இருந்தது. அதை ஆமோதிக்கிற மாதிரி தான் அவரும் இருந்தாரு. பட் கட்சிக்குள்ள வந்து நம்ம உங்களுக்கு தெரியுமே ஆர்கே நகர்ல என்ன நடந்ததுன்னா தெரியுமே. அந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மைகள் ஒரு நேஷனல் பார்ட்டியில வளர்ந்து இருக்கும் போது அவரால் அங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. கண்டெஸ்ட் பண்ணிருப்பார்னா பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள. எனிவே அந்த தேர்தல் தான் அவருடைய கண்ணையும் வந்து தெளிவா திறந்தது. 20,000 ஓட்டுல தான் அதிமுக தோற்குன்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதிய முரண்பாடு காரணமாக எதிர்ப்புகள் இருக்கத அண்ணாமலை அவர்களே உணர்ந்து கொண்டார்கள். டெல்லி பிஜேபி ஸ்ட்ராட்டஜிகள் டீமே உணர்ந்து கொண்டார்கள். நாம சொல்றது சரிதான் என்பதை மோடி நண்பர்களோட ஒரு முறைக்கு பலமுறை மற்றவர்களிடம் விசாரித்து உண்மை என்று உணர்ந்து கொண்டார்கள். சோ இந்த வகையில எடப்பாடி பழனிசாமியை நம்பி நம்ம சீட் கன்வெர்டபிலிட்டி வந்து எளிதான காரியம் இல்லைங்கிறதையும் அண்ணாமலை உணர்றாரு. அவர் காலகட்டத்துல பாஜகவுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அதிகரிக்கிறதுக்கும் சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் உழைக்கிறார். இறைவன் அவருக்கு அருள் புரியட்டும் என்போன்ற மோடி மீது நல்லெண்ணம் கொண்டவர்களுடைய உழைப்பும் ஆதரவும் அவருக்கு உண்டு என்பதை நான் இங்க வெளிப்படையாகவே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருந்தேன். சார், சில இடங்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிரடியா பயணிக்கிறாரு. உதாரணத்துக்கு அவர் பிரஸ் ஹேண்டில் பண்ற விதம். இல்ல, பிரஸ் ஹேண்டில் பண்ண விதம்ங்கிறது ஒரு தலைவருக்கு ஸ்டைல் அண்ட் ஆட்டிடியூட். இது வந்து ஓட்டிங் பேட்டர்ன்ல பெருசா பாதிக்கும்னு நான் கருதல. ஓட்டிங் பேட்டர்ன் வந்து இன்னைக்குள்ளவல்ல பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜி மையமா வச்சுதான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பிரிமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம போனா மோசம் போயிருங்கிற புள்ளில வாராரு. அவருக்கு மன வலிமை இழந்து நிற்கக்கூடிய அந்த புள்ளில அவரை கூட்டணி சேர்க்கதா இருந்தால் கூட பிஜேபி வந்து ஏற்கனவே நின்னதோட ஒரு 3 மடங்கு சீட்டாவது நிற்கக்கூடிய அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணணும். அல்லது வந்து பிஜேபி வந்து எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறட்டும், அவரும் எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கட்டுங்கிற புள்ளில பன்னீர் தினகரனை சேர்த்துக்கிட்டு தாமரை அதிகாரங்கள்ல நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணியை அவர் உருவாக்கிட்டாருன்னா அண்ணாமலை வந்து மெட்டீரியலா சாதனை படைத்தவராக இருப்பார். அதை படைப்பார், படைக்கணும்னு ஆசைப்படும். சார், தொடர்ந்து நாம் பாக்குறோம் கூட்டணிக்குள் இருக்கும் பல கட்சிகள் வந்து இந்த நடக்கும் முறைகேடுகளை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. ஆனா வந்து எதிர்கட்சியா செயல்பட வேண்டிய இடத்துல அண்ணாமலை துரிதமா வேகமா செயல்படுறாரு. தன்னுடைய நிலைப்பாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்காரு. இது எதை சார் காட்டுது? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் செய்யறாங்கிறது பிரச்சனையா, இல்ல என்ன செய்யறாங்கிறது பிரச்சனையா? நிச்சயமா அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மோடி பிரமிஷங்கிற அந்த புள்ளில பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஸ்ட்ராங்கா செயல்பட்டு அவரும் எஃபெக்டிவ் பவர்ஃபுல் பிரசிடண்டா செயல்பட்டு அதிக இடங்கள்ல பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணணும். அல்டிமேட் ரிசல்ட் அதுதான், அதிக இடங்கள்ல பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ராங்கா செயல்பட்டுக்கிட்டு மைனர் பார்ட்னரா போனோம்னா அது பலம் இருக்காது. என்பவர்களோட எதிர்பார்ப்பு ஆவல் எண்ணம் அதைத்தான் நாங்க காத்திருந்து பார்த்துட்டு இருக்கோம். செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பா இருக்குது. அதை ரிசல்ட்ல காட்டணும்னா தாமரை வந்து 20 இடங்களுக்கு மேல நிக்கணுங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. அந்த புள்ளிலதான் அண்ணாமலை நகர்றார். சார், நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றிமா.